தமிழகம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனி வணக்கம். ஒருமுறை இனி காணொலி ஊடகங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும், அது எங்களுடைய அனுபவ ரீதியாகத்தான். அதை உணர்ந்த முகமாக தான் இந்த காணொலி அமையப் போகிறது. இதற்கு முன்பதாக தமிழகம் இணைய வானொலி முகநூல் பக்கத்தினையும் தொடர்ந்தும் பின்தொடர்பு செய்து கொள்ளுங்கள். தமிழகம் இன்டர்நெட் ரேடியோ எங்களுடைய வலையொலி பக்கத்தினையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டோம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் நல்லவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் கலப்படம் நிறைந்தது, கலப்படம் நிறைந்த ஒரு கூடாரமாக இருக்கிறது. யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கு ஒரு நல்லவனாக வாழ்வதில் பலனும் இல்லை, பயனும் இல்லை. ஆனால் வல்லவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சில காரியங்கள் தெரிந்தாலும் தெரியாதது போல இருங்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்த நேர்ந்தால் நீங்கள் விபரீதங்களை சந்திக்க நேரிடும். நடப்பது எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களினுடைய பலவீனம் எது என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் அறிவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்குள் எழும் எண்ணங்களை அங்கேயே திருத்துங்கள். சில இடங்களில் உங்கள் மனம் முட்டாளாக நினைக்கும், அந்த நேரத்தில் உங்களினுடைய அறிவை பயன்படுத்துங்கள். அடைவது அனைத்தும் சரியென்று ஆகாது, இழப்பது அனைத்தும் இழந்தது அனைத்தும் தவறென்று ஆகாது. சில நேரங்கள் நீங்கள் அடைவது கூட உங்களை அழிப்பதற்காக இருக்கலாம். சில நேரங்கள் நீங்கள் இழந்தவை கூட உங்களை வாழ வைப்பதற்காக இருக்கலாம். நீ அடைவது எதுவாக இருந்தாலும் நீ அதனால் வாழ்ந்தாய் என்று இருக்க வேண்டும். அழிந்தாய் ஒளிந்தாய் என்று இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நியாயமான சந்தோஷங்களையும் அனுபவி, ஒன்றையும் விட்டுவிடாதே. அநேகரை வாழ வைக்க துணிந்த உனக்கு, வாழ்வை துறந்த உனக்கு எதுவும் பழியும் இல்லை, பாவமும் இல்லை. சாவி தங்கத்தால் செய்யப்பட்டது என்பதால் அது எல்லா பூட்டையும் திறக்காது. அதே போல் எவ்வித உயர் கருத்துக்கள் என்றாலும் அது சில செவிகளுக்கு எட்டாது. அடக்க முடியாத ஆசைகளாலும் கனவுகளாலும் உங்கள் மனம் நிரம்பி இருக்கும் பொழுதோ உன்னை தடுக்கவோ உன் வாழ்க்கையை கெடுக்கவோ யாராலும் முடியாது. சிந்தித்து செயற்படவும். வாழ்க்கை எங்களுக்கானது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டிய விடயங்கள் சிலவற்றை பார்த்திருந்தோம். இந்த காணொலியை பிடித்திருக்கும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்திக்கலாம். நன்றி.